Hi friends, welcome to our channel Lakshya Lifestyle. In the video la nama edha patti paaka porana indike nama or super ana vlog da paaka porom. Nama kuladeva koyikku poporom. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கத்தில் செண்பகராமநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த சாஸ்தா வந்து அடைக்கலம் காத்த சாஸ்தா. குலதெய்வம் கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கிளம்பி போய் பார்த்துட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் அடைக்கலம் காத்த சாஸ்தா. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் பக்கத்துலேயே இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னொரு கோவிலையும் நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். புதுசாக கட்டியிருக்காங்க, அது இது தான். 1 இயருக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் தர்மசாஸ்தாக்குன்னு ஒரு பெரிய சன்னதி இருக்குது. வனபத்ரகாளியம்மன் அப்படின்னு ஒரு சன்னதி அதுவும் இருக்குது. மகிஷாசுரமர்த்தினி அவங்களுக்கும் சன்னதி இருக்குது. அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, விஸ்வ பிரம்மாவுக்கு இங்கே சன்னதி இருக்குது. நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா மகிஷாசுரமர்த்தினி சன்னதி, ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி பீடத்துக்கு முன்னாடி நின்று இப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பீடத்தில் தலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அந்த மாதிரி இதை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு திரிசூலம் அழகாக இருந்தது, அதில் அம்மனோட ஃபேஸ் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த தியான மண்டபம், அந்த மகிஷாசுரமர்த்தினி சன்னதி இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து பத்ரகாளி அம்மனுடைய சன்னதியை சுற்றி துளசி வச்சுருக்காங்க. இது அம்மனுடைய கோபுரத்துடைய பின்பக்க முகப்பு. இந்த மண்டபத்துக்குள்ளே நம்ம ஆழமாக, இப்போ உயரத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ஒரு 3 ஸ்டெப் வச்சுருக்காங்க. இறங்கி தான் உள்ளே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஸ்டெப்ஸ்லேருந்து நான் இறங்கி தான் அந்த சன்னிதானத்துக்குள்ளே போயிட்டு வந்தேன். உயரத்துலேருந்து கொஞ்சம் கீழே இருக்குது. வனபத்ரகாளி அம்மன் சன்னதி. அந்த சன்னதிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழந்தை படுத்து தூங்குற மாதிரியான ஒரு தொட்டில் அமைச்சிருக்காங்க. குழந்தை வரம் வேணுங்கிறவங்க இதை வந்து ஆட்டிட்டு அம்மனை வேண்டிக்கிறாங்க. அப்புறமா மாடசுவாமி, கருப்பசுவாமின்லாம் சொல்லக்கூடிய அந்த தெய்வம், அவங்களுடைய சன்னதி இருக்குது. இப்போதான் ஒரு புது விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக விக்கிரகம் வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து இங்கே ரொம்பவே சிறப்பாக, புதுசாக நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. நவகிரகங்கள் நம்ம பார்த்துருப்போம், 63 நாயன்மார்கள் பார்த்துருப்போம், 12 ஆழ்வார்கள் பார்த்துருப்போம், எல்லாம் ஓகே. நட்சத்திரங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக விக்கிரகம் அமைச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. நாம் அங்கே போகலாம். 27 நட்சத்திரத்துங்களுக்கும் உள்ள அதிதேவதைகள் பார்க்குறதுக்கு செல்லும் வழி இந்த பக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அஸ்வினி டு ரேவதி, 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள அதிதேவதைக்கு ஒரு சிலை. பின்னாடியே அந்த அதிதேவதைக்குள்ள விருட்சம் கரெக்டாக அதை நட்டு வச்சு வளர்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சதயம் நட்சத்திரம்காரங்களுக்கு ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த மரத்தை தான் பின்னாடி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு கேப் விட்டு கேப் விட்டு 27 நட்சத்திரத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது, ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இப்போ விஸ்வ பிரம்மா சன்னதி. சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. 5 பேருடைய பேரை டீட்டெயில்டாக நான் அப்புறமா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வ பிரம்மா அந்த விக்கிரகத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. 5 முகமுடைய விஸ்வ பிரம்மா, விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க.
படைக்கும் தொழிலை புரிபவர்கள் ஐந்தொழில் ஆற்றுபவர்களின் உருவம். எல்லா சுவாமியையும் தரிசனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு சரியான வெயில் அண்ட் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். அடுத்தது எங்கே போகணும்? நல்லா சுற்றின பிறகு பசிக்கும், இப்போ சாப்பிட போகணும். அண்ட் இப்போ சாப்பிட வந்தாச்சு. என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா பீஸா பர்கர் அப்படிலாம் இல்லை, சப்பாத்தி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். லக்ஷா அண்ட் அவங்க டேட் சப்பாத்தி, நான் என் பையன் ரெண்டு பேரும் தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வ்ளாக் அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. அண்ட் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை பார்க்குறதுக்கு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.